யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கடலை மாமா முறுக்கு செய்ய போகிறோம். வாங்கோ அப்படி செய்ய. கடலைமா, பட்டர், உப்பு, சித்தன் மிளகாய், உள்ளி, தேங்காய் எண்ணெய், இது அவிச்ச கோதுமைமா, தண்ணி. நான் இதுக்கு எடுத்து இப்படியே வச்சு நான் என்னென்னா இதில் போய் இதை இதால் குவிச்சு ஒரு ஒரு சுண்டு ஒரு ஒரு கிளா இது போட்டேன் நான், ஒரு டம்ளர் போட்டேன் நான். இது அரை அரைவாசி அப்போ உண்டரை. இது அவிச்ச கோதுமைமா, நல்லா வீங்கும், நல்லா தண்ணி விட அவிக்கணும். அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சது மற்றது இதுக்குள்ளே. இது இப்போ உண்டரை சுண்டன வழியாக நாங்கள் உண்டரை கரண்டி மாஜரினோ பட்டர் போடுவோம். இது என்ன இருக்கோ அதை போடுங்க, மாஜரனடா மாஜரனை போடுங்க, பட்டர்ண்டா மாஜரன் போடுறதுக்குள்ள உப்புண்ட அளவை குறையுங்கோ. இப்போ இதுக்களவான உப்பையும் போடுவோம். கணக்க போடாதீங்க, உப்பு தான் சாப்பாட்டுக்கு எடுக்கிறது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த உள்ளியையும் செத்தலையும் நல்லா பட்டு போல் அரைக்க போகிறோம். அந்த முறுக்கு உரலுண்ட கண்ணுக்களால் தடை இருக்கப்படாது. நாங்கள் நல்லா ரெண்டு மூணு நேரம் தண்ணி சுத்தணும், சும்மா சுற்றி 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 எடுத்துகிட்டு தான் பேர்ந்து தண்ணி விட்டு. இதுக்கு எவ்வளோ தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை கப் தண்ணி கிட்ட நாங்கள் இதுக்குலாம் விடலாம். அதுக்கு மேலே விட்டு அந்நியாயமாக்காதுங்க. உள்ளி தண்ணியை அரை இது விட்டு இதுக்குலாம் வடித்து எடுத்து போட்டு காணாக்கி பச்சை தண்ணியை விடுவோம். இப்போ நாங்கள் இதை நல்லா அரைச்சி பட்டு போல் அரைச்சி அரை கப் தண்ணியும் விட்டு அரைச்சி கொண்டு வாங்க. இப்போ பாருங்க இதுக்குள்ளே எந்த விதமான சிப்பி சிப்பியும் எதுவுமே இல்லை, பசுந்தான் அரைவட்டு போச்சு. நாலஞ்சேரம் உள்ளியை வெறுமா சுற்றி போட்டு தான் நீங்கள் தண்ணி விடணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே நல்லா கலக்க போகிறோம். இதையும் விட்டுட்டு இது படிக்கிறது ஒன்றுமே இல்லை. ஓமம் இந்த ஓமமோ அந்த இதுகள் போடுற அளவு தடை எள்ளதுகள் போடுற தடை ஊடி வராது இதுக்குள்ளே. நாங்கள் இதுக்கு இல்லாதகள் ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை. இப்போ இதை நல்லா குழையுங்கோ, நல்லா இல்லாதவன் படுத்துக்கணும். இதுக்குள்ளே அப்பச்சோடா போடுன்னு சொன்னால் போடாதீங்கோ, அப்பச்சோடா போடவே தேவையில்லை. இவ்வளோ தண்ணியுமே காணும். இதே கூடி போச்சுன்ன மாதிரி வல்லு கவனமாக எடுக்கணும். நீங்கள் நஜ்ஜலமாக தண்ணி கூடிச்சேன்டா கடலைமா கொஞ்சம் கிளவுங்க. இதெல்லாம் கொஞ்சம் மா கிளக்கத்தான் வேணும். நான் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொஞ்சம் கூட மாதிரி தான் வந்துட்டுது. வேறுங்கோ கொஞ்சமாக எடுத்துகொண்டு வரேன். இப்போ பாருங்கோ, ரெண்டு பிடி கடலை மாவும் ஒரு பிடி அவிச்ச கோதுமாவும் எடுத்துகொண்டு தான். நீங்கள் இந்த தண்ணி விடைக்கலாம், வேறு உங்கள்ட்ட இப்படி மா இருந்துச்சேன்டா கொஞ்சம் துணிஞ்சாக செய்யலாம். மாதுகள் இல்லை மட்டும் மட்டமாக செய்கிறான்டா கொஞ்சம் கவனமாக செய்யுங்கோ. நான் நல்லா குறைச்சுமே அது காணா வந்துட்டுது. இது ஒரு இடியப்பமாக பார்த்துட்டு வரும், அது மட்டும் போட்டு போட்டு செய்யுங்கோ. இப்போ இது பதஞ்சரி எல்லாத்தையும் உருட்டி எடுக்க சரி வரும். அப்படியே ஒரு இடியப்ப மாமாவை குழச்சி வைக்குங்க. இது காயாது, நாங்கள் டப்பண்ணி சுடுற சுட போகிறோம். காயாது பக்கத்துலேயே சுடத்தானி போகிறோம். இப்படியே வச்சுட்டு இனி உரல்களை ஐட்டப்படுத்துவோம். நாங்கள் இப்போ எண்ணெயை கொதிக்க விடுவோம். காணும் எண்ணெய் கொதிக்க முடியாது. இந்த எண்ணெயை நாங்கள் தொட்டு இந்த உரலுக்கும் இதுதான் முறுக்கு அச்சு. அதுக்கு முறுக்காக பூச்சி வச்சுட்டு ஒட்டாமல் கலந்து புளியலாம். நாங்கள் தட்டுகளுக்கும் கொஞ்சமாக பூச்சி விடுவோம். போடையில சுவமா கலரும் வாங்க. இப்போ எண்ணெய் கொதிக்குது, நாங்கள் முறுக்க புளிவோம். சின்ன முறுக்கு வேணுமெடா சின்னனாக புளியுங்கோ, கஷ்டம் இல்லை. கலரண்டு புளியும் சின்ன புளி குழந்தைகிட்ட கொடுத்தாலும் புளியணும். இப்போ இப்படியே புளிஞ்சு புளிஞ்சு ஒவ்வொன்றையும் எடுங்கோ. அகலமாக பெருசாக புளியணுமெண்டா பெருசாக புளியுங்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் எடுங்கோ. எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் போடுவோம் ஒவ்வொன்றா. க
கணக்க கணக்க போட்டு உண்டோடியோட முட்டை விடாமல் ஆறுதலாக செய்யுங்கோ. இது உள்ளி வளத்தோட ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் தாக்கி கொஞ்சம் கூடலாம், பார்த்து பார்த்து ஆகாக்கு நெருப்பு குடிச்சனா குறையுங்கோ, குறைஞ்சி கொண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட்டுப்போம். எண்ணெய் தாக்கி அப்படித்தான் மாறி மாறி செய்யணும். திருப்புவோம். இப்போ இனி இது இறக்கலாம். இந்த எண்ணெயில் சத்தம் இல்லாமல் அடங்கிட்டுது பாருங்க, எல்லாம் அடங்கிட்டுது. நல்லா ஒரு சொட்டு எண்ணெயும் இல்லாமல் வடித்து போட்டு எடுத்து வைப்போம். இது நாங்கள் இந்த மிளகாய் போட்டபடியே தான் இந்த சிவப்பு நிறம் வருது. உங்களுக்கு உறப்பு விருப்பம் இல்லாட்டி மிளகாய்க்கு பதிலாக மஞ்சள் போடுங்கோ. ஆனால் சாப்பிட நல்ல நல்ல ஒரு வித்தியாசமான ருசியாக உங்களுக்கு இருக்கும். புள்ளி மனமும் உறைப்பும் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டெடுப்போம். இதே மாதிரி செய்யுங்கோ, இப்படியே வரும். இது நல்ல முறு முரண்டு இருக்கும் பாருங்கோ, நல்ல முறு முரண்டு வரும். உங்களுக்கு வடிவாக செய்யணும். கேட்கலாம் கச்சாடியாக பற்றி பாருங்கோ, பச்சியாக இறக்கிறாங்கோ. பச்சியாக இறக்குனீங்கன்னா இதில் பாலிச்ச மாதிரி இருக்கும். இது நல்ல பதமாக நல்ல முறு முரண்டு இருக்கும். எல்லா சாமானையும் போட்டு இப்படியே செய்யுங்கோ.